முசீனா ஆரிஃப் மிர்சா சிறுவயதிலிருந்தே ரோபோட்டிக்ஸ் மற்றும் ட்ரோன்கள் மீது அலாதி காதல் கொண்ட இவர்தான் இந்தியாவின் ட்ரோன் கேர்ள். லக்னோவை சேர்ந்த முசீனா நாடு முழுவதும் உள்ள குழந்தைகளின் லட்சிய சிறகுகளை பயிற்றுவிக்க தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்துள்ளார். மாணவர்களை ஊக்குவிக்கும் அன்பான ஆசிரியர் மட்டும்தான் முசீனாவா என்றால் நிச்சயமாக இல்லை. தொழில் நேர்த்தியுடன் ட்ரோன் தயாரிக்கும் இவர் ஸ்கைடைவிங் சாகசத்திலும் வியக்க வைக்கிறார். லா மாடினியர் கல்லூரியில் உள்ள தலைமை ட்ரோன் துறை தலைவராக தனது பணியை தொடங்கினார். 2016 இன்வேரோ டெக்னோ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஃபிளை கிளப்பை நிறுவினார். எனக்கு ஏரோ மாடலிங் செய்யறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. பள்ளி அளவுல நிறைய சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்கேன். என்னோட சின்ன வயசு பொழுதுபோக்கு தான் இப்ப என் தொழிலா மாறியிருக்கு. நான் இப்ப லக்னோல மெக்சிகனா லேப் நடத்திட்டு வரேன். இது இன்வரோ டெக்னோ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஃபிளையிங் கிளப்போட ஒரு பிரிவு. இங்கதான் ஸ்டெம் கிட்ஸ்னு சொல்ற சயின்ஸ் அண்ட் டெக் என்ஜினியரிங் சார்ந்த கருவிகளை தயாரிக்கிறோம். அது மட்டும் இல்லாம ட்ரோன்களையும் தயாரிப்போம். இத நாங்க பள்ளிகளுக்கும் தனி நபர்களுக்கும் விற்கிறோம். எங்க டீம் ஸ்கூலுக்கு போவாங்க, அங்க ஒர்க் ஷாப் நடத்தி ட்ரோன்களை எப்படி பயன்படுத்தணும்னு கத்து கொடுப்பாங்க. சென்டர்ஸ் பே பி ஒர்க் ஷாப் கத்தி ஹே ஜஹான் பச்சோ கோ கோய் பி திக்கத் ரிலேட்டட் டு ஸ்டெம் கிட்ஸ் யா ட்ரோன் சே ஆ ரஹி ஹோத்தி ஹே தோ ஹம் உன்கி ப்ராப்ளம்ஸ் கோ சால்வ் கர்தே ஹே. தொழில்நுட்பத்தை மாணவர்களிடையே கொண்டு சேர்க்க நினைத்த மிர்சா தற்போது லக்னோவில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறார். இதன் மூலமாக இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள மாணவர்களுக்கு ட்ரோன்களின் செயல்பாட்டையும் தொழில்நுட்பங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். अभी तक तो शायद मैं मिलियंस ऑफ बच्चों को ट्रेन कर चुकी हूँ, ना कि केवल इंडिया के अंदर बट डिफरेंट कंट्रीज के अंदर. இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் நிறைய மாணவர்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டிலையும் நிறைய ஒர்க் ஷாப் பண்ணிருக்கேன். 2019 நாசா குழந்தைகள் ஏற்பாடு பண்ண போட்டியில கூட நாங்க கலந்துகிட்டோம். அதுல உலகம் முழுக்க இருந்து 400 குழந்தைகள் வந்து கலந்துகிட்டாங்க. எங்க டீம் அந்த போட்டியில 2வது இடத்தை பிடிச்சது. ட்ரோன்களை உருவாக்குவது குறித்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள், டவுன் சிண்ட்ரோம் உள்ள குழந்தைகளுக்கு மிர்சாவின் தொழில்நுட்ப குழுவினர் பயிற்சி அளித்துள்ளனர். இதனை பாராட்டி மிர்சாவுக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. என்னோட கடும் உழைப்பையும் மெனக்கடலையும் செலுத்தி ஆராய்ச்சி செஞ்சு ஒரு ஸ்டெம் கிட் உருவாக்கின. அந்த கருவியை வச்சு படிப்படியா மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது நீங்க லேகோ விளையாட்டை பாத்திருக்கீங்களா, அது மாதிரிதான். இப்படி கத்து கொடுக்கறப்ப அவங்களால ரோபோட்ஸ், ட்ரோன்ஸ் செய்ய முடியும். நீங்க இதையெல்லாம் நேர்ல பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. படிக்கவோ எழுதவோ முடியாத குழந்தைங்க ரோபோட் செய்வாங்க. 2018 நாங்க ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினோம். அதுல 50 குழந்தைங்க செஞ்ச ரோபோட் ட்ரோன்ஸ் காட்சிப்படுத்தினோம். एक वर्कशॉप की थी और उसका हमने पूरा जो 50 बच्चों ने डिफरेंट तरीके के रोबोट्स और ड्रोन्स बनाए थे उसका डिस्प्ले किया था हमने. லக்னோவில் உள்ள பல பள்ளிகளுக்கு ரோபோட்டிக்ஸ் ஆய்வகங்கள், விமானம் மற்றும் பறக்கும் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியதில் மொக்சீனாவுக்கு பெரும் பங்கு உள்ளது. ரோபோட்ஸ், ட்ரோன்ஸ், ரோபோட்டிக் கப்பல்கள், ரோபோட்டிக் கார்களை எப்படி இயக்குவது என்பதை இந்த ஆய்வகத்தில் தான் மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். மொக்சீனா நடத்தும் பயிற்சி பட்டறைகளில் 4 முதல் 15 வயதுடைய மாணவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். இங்கிலாந்தில் பயின்ற மிர்சா மாணவர்கள் போல் இல்லாமல் தனித்துவமான துறையை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். இப்படித்தான் மிர்சா தனது எதிர்காலத்தை ட்ரோன்களுடன் பிணைத்துக் கொண்டார். ஏட்டு கல்வியை மட்டும் கற்காமல் உலகிற்கு புதுமையான கண்டுபிடிப்புகளை கொடுக்கும் புதிய பாணியிலான கற்றல் முறையை அறிமுகப்படுத்துவதையே மிர்சா நோக்கமாக கொண்டுள்ளார். வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது இலக்கை அடைய ஆசைப்பட்டால் சாத்தியமில்லாதது ஒன்றுமில்லை என்பதுதான் மிர்சாவின் வெற்றி சூத்திரம். மிர்சாவின் தத்துவத்தை ஒருவர் அன்றாட வாழ்க்கையில் பழக்கப்படுத்தும் போது அவரால் எத்தகைய தடைகளையும் வென்று சாதிக்க முடியும். ட்ரோன் கேர்ள் மிர்சா இங்கிலாந்தில் இனோவேஷன் மற்றும் மேனேஜ்மெண்ட் துறையில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். ஸ்கைடைவிங்கில் சிறந்து விளங்க நினைத்த மிர்சா 2017 துபாய்க்கு சென்று ஸ்கைடைவ் ஆக்சிலரேட்டட் ஃப்ரீஃபால் கோர்ஸ் பயின்றார்.
இன்விரோ டெக்னோ ரோபோட்டிக்ஸ் அமைப்பு மூலம் தற்போது பெண்கள் சிறுமிகளுக்கு 13,000 அடி உயரத்தில் ஸ்கை டைவிங் பயிற்சியும் அளிக்கிறார். மிர்சா தனது கனவுகளுக்காக பல சவால்கள் கொண்ட துறையை தேர்ந்தெடுத்தார். இந்தியாவில் ஆண்களே ரோபோட்டிக்ஸ் துறையில் பெரிதும் முன்னேறி செல்லாத நிலையில் இந்தியாவின் ட்ரோன் கேர்ள் என்ற பெயரை மிர்சா தனதாக்கி கொண்டார். ரோபோட்டிக்ஸ் ட்ரோன்ஸ் மீதுள்ள ஈர்ப்பு அவரை இலக்கை நோக்கி கைகோர்த்து அழைத்து வந்தது. இதே ஈர்ப்புதான் அவருக்கு பல விருதுகளை பெற்று தந்ததோடு ட்ரோன் கேர்ள் என்ற அடையாளத்தையும் கொடுத்தது. முக்சீனா ஆரிஃப் மிர்சா இவரின் கதை இலக்கை நோக்கி ஓடும் பெண்களுக்கான எனர்ஜி டானிக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இடிவி பாரத் செயலியை டவுன்லோட் செய்யவும்.